ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இருந்து பானி சென்னைக்கு செவ்வாக்க ஓகே கேசஸ் ஒரு கதை சொல்கிறேன் சார் சீரீஸ் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு நீதி நெறி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கதை பாருங்களேன் குழந்தைகளுக்கு பெரியவங்களே அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கிராமம் சரிங்களா அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா அந் அந்த அந்த பொழுது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வெய்ய காலம் அந்த வெய்ய காலத்தினுடைய கொடுமை வந்து ரொம்ப அதிகமாகுது அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த குளம் குட்டை இல்லை அந்த கிணறு இதெல்லாமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பெய்யக்கூடிய அந்த மழையை நம்பியே தான் இருக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷ காலமாக அந்த ஊரில் மழையே இல்லை அப்போது கரெக்டாக அந்த காலம் வேறு வெய்ய காலம் வேறு ஸோ சுத்தமாகவே தண்ணி அப்படிங்கிறதே சுத்தமாகவே இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தினமும் காலையில் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வந்து ரொம்ப தூரம் கால்கெடுக்க நடந்து போய் அவ்வளவா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியை வெளியே எங்கேயோ இருந்து அவங்க வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த நாளைக்கு உண்டான அளவுக்கு அவங்கனால சேமித்து வச்சுக்க முடியும் இதுதான் இப்படி தான் அந்த ஊர் வந்து வழக்கம் போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அப்படிதான் அந்த ஊரில் மக்கள் இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாள் வந்து அந்த கரெக்டாக அந்த மதிய வேலை உச்சி வெயில் போட்டு பிச்சு எடுக்குது ஒரு ஊரில் பார்த்தோம்னா ஒரு கடை ஒரு மளிகை கடை ஒருத்தர் வச்சுருக்கார் அந்த ஒரு இரும்பு ஷீட் போட்ட மாதிரியும் ஒரு சின்ன ஒரு கடை அப்படியே இருக்குது எல்லா எல்லாம் வந்து அந்த கடையில் தான் இது வாங்குவாங்க அந்த கடைக்காரர் பேர் ரவி சரிங்களா ஒரு வயசான ஒருத்தர் தடி அப்படியே ஊனிட்டு அப்படியே வர்றாரு வந்தோன்னே அந்த கடை முன்னாடி ஒரு மரப்பலகை இருக்குது அந்த பலகையில் உட்காந்துக்கிறார் உட்காந்தோன்னே அவருனால பேசக்கூட முடியல அந்த அந்த வெயிலினுடைய தாக்கமும் அவர்னால சுத்தமாக அந்த ப பயணம் பண்ணி வந்த அந்த ஒரு கலப்பும் அவர்னால பேசவே முடியல அப்போ ரவி அப்படி பார்த்துட்டே இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் கொஞ்சம் ஏதோ வாய் எடுக்கிறாரு அவரால் பேச முடியல அப்படி அமைதியாக இருக்கார் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த ரவி என்ன பண்ணுறாரு ஒரு டம்ளர் மோந்து அவருக்குன்னு அந்த அதுதான் சொன்னோமே அன்னன்ன நாளைக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு தான் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க அப்போ அந்த ரவி அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன பானையில் தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து அந்த கடையில் அந்த நாள் முழுக்க அவர் இருக்கிறதுக்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் வயதான பெரியவர் அவர் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா பஞ்சம் இருக்குது எங்களால் தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது தப்பு அதனால ஒரு டம்ளரில் மூன்று அவர்கிட்ட கொடுத்துட்றாரு கொடுத்தோன்னே நல்லா அதை மடமடான் அப்படியே அந்த வயோதிக வயோதிகர் குடிச்சிட்றார் குடிச்சிட்டு எனக்கு இன்னொரு டம்ளர் வேணும் அப்படின்னு ஒன்று சரின்னு அவர் எடுக்க போகிறதுக்குள்ளே அந்த முதியவர் என்ன பண்ணிடுறாரு அந்த பானையோடு எடுத்து பணமட மனமடான்னு குடிச்சிட்றாரு இப்போ அந்த ரவி அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் மடமடான்னு குடிச்சு முடிச்சுட்டு அப்பா போதும்பா ரொம்ப சந்தோஷம் நான் திடகாத்திரமாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பானையை கொடுத்துட்டு நீ இப்படி நீ நல்லவனாக இருக்கே இல்லையா அதே போல் நல்லவனாக இரு உங்கள்கிட்ட யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டுக்கு அந்த தடியை எடுத்து ஊனிட்டே ஒரு பாட்டுக்கு நடந்து போயிட்றார் இந்த ரவிக்கா என்ன பண்ணுறதுனே புரியல இருந்த தண்ணியும் போச்சு சரி மனசில் ஒரு சந்தோஷம் பெரியவர் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட தண்ணி கேட்டார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு இந்த ஒரு வசதி வச்சுது அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பாட்டுக்கு பெருசாமல் உட்காந்துட்டு இருக்கார் என்ன தான் உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த வெயிலினுடைய தாக்கம் அவரால் சுத்தமாக தாங்க முடியல சாயங்காலம் ஆக 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 அவனுடைய அந்த தாகம் அதிகமாகுது அந்த தலைவலி என்ன டிஹைட்ரேஷன் இருக்கும் இல்லையா அதனால் பயங்கரமாக தலை ஆரம்பிக்குது சரி அந்த பானையை எடுத்து பார்க்குறேன்னு அந்த பானையில் தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா தண்ணி இல்லை கடைசி ஏதோ சொட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதையாவது ஊற்றி அந்த உதட்டையாக அந்த நினச்சிக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த பானை எடுத்து இப்படி கமுத்துனது தான் கூட முழுவச்சின ஒரு தண்ணி மூஞ்சி மேலே தண்ணி உளுந்துருது இந்த தண்ணி இது இதனால் அது பானை பானையில் தண்ணியே இல்லை பார்க்கும்போது தண்ணியே இல்லை இதுங்க தண்ணி என் மேல் உழுகுதுன்னு பானையை பார்த்தா பானையில் தண்ணி இல்லை அப்போது இவர் தலை மேலே இப்படி உளுந்தோன்னே சரி அதுக்குள்ளே ஒருத்தர் திரும்பி அதே மாதிரி கலப்பை ஒருத்தர் வந்து ஆனால் இந்த மளிகை சாமான்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரசீது கொடுத்துட்றாரு கொடுத்தோடனே அந்த ஒரு பையன் வந்து கொடுக்குறான் கொடுத்தோன்னே அவர் வந்து இந்த இந்த கலைபுரத்தை எப்படி தண்ணி வந்ததுங்கிறது ஒரு செகண்ட் மறந்து இந்த பொருள் எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சிட்ருக்கார் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா அந்த தண்ணி மேலே உளுந்தது பார்த்திங்களா உளுந்தது தான் கூட இவருக்கு இருந்த தலைவலி சரியாக போச்சு அவர் அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருந்தாலுமே அதை பற்றி யோசிக்கிறக்காவது இல்லை அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கார் அப்போ வந்தவர் வந்து எனக்கு கொஞ்சம் குடிக்கிறக்கு தண்ணி கொடுங்க அப்பா எனக்கே தண்ணி இல்லை நானே வந்து வெறுமானையில் தான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் என்னங்க போய் சொல்கிறீங்க இந்த பானை பானை வருங்க தழும் தழும் நின்றுட்டு இருக்கீங்க என்ன கேட்டால் தண்ணி இல்லைங்கிறீங்க எது தழும் தலும் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தா நிஜமானுமே பானை தழும் தழும் இருக்குது இப்போது சரிப்பா எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னா இப்போ இந்த வந்தார் பார்த்தீங்களா அந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு காலில் அடிவட்டுருக்கு எப்போது ஒரு ரொம்ப வருஷமாக முன்னாடி அடிபட்டது அது என்ன போச்சுன்னா மருந்து போட்டும் சரியாகாமல் அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வழி தாங்க முடியாமல் நொண்டி நொண்டி மா நடக்கிற மாதிரி ஆகிட்டார் இப்போ இந்த ஒரு காலில் வலி வேதனை இருக்கும்போது அடுத்த காலில் நம்ம பலம் கொடுப்போம் பாருங்கள் அப்போ அந்த காலம் சேர்ந்து வலி வந்துருச்சு அவர் ரொம்ப முடியாமல் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் இவர் ஒரு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கும் அப்படின்னோட அந்த தண்ணி எடுத்து குடிச்சுட்டு அந்த மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்றார் போனோன்னு பார்த்தோம்னா இவர் இந்த ரவி இப்படி பார்த்துட்டே இருக்காரு அந்த நொண்டி நொண்டி போகிறவர் கொஞ்சம் தூரம் போக போக அந்த நொன்றது வந்து அப்படியே சரியாயி நார்மலாக அப்படி போகிற மாதிரி இவருக்கு தெரியுது இவருக்கு என்ன ஏதாவது இந்த வெயிலில் இப்படி உட்காந்து நம்மளுக்கு ஏதோ புத்தி இது பேதழிச்சு போச்சா சரி என்னென்னு தெரியல அப்படின்ட்டு இப்படி உட்காண்டுருக்கார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா அன்னைக்கு சாயங்காலம் இவர் கடையை சாத்திர போகிற நேரத்தில் அந்த காலையில் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தார்ல மத்தியானம் அவர் வந்து தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு வரார் ஆனால் அண்ணா இருங்க இருங்க நீங்கள் கொடுத்து அந்த தண்ணி கொஞ்சம் கொடுங்க என்னப்பா என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல காய்ச்சல் அடிக்குது காய்ச்சல் அடிக்குதுன்னா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போ போக எதுக்கு மலி கிடைக்குதில் வந்து நின்னுட்டு இருக்கேன் இல்லைல்ல நீங்கள் அந்த தண்ணி கொடுத்தீங்கல்ல அந்த தண்ணியை குடிச்ச உடனே என்னுடைய கால்வழி எல்லாமே சரியாக போச்சு அதனால் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அது குடித்தா சரியாக போனால் இவருக்கு ஒன்றும் புரியல அப்போ சரி எடுத்து குடி நல்லா தான் அப்படின்றாரு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு உடனே அந்த காய்ச்சல் வந்து எனக்கு சரியாக போச்சு உடம்பு வலி எல்லாம் இல்லை எனக்கு சரியாக போச்சு அப்படிங்க இவர் ரவிக்கு ஒரே ஆச்சரியம் இந்த செய்தி கம்மனு இருக்குமா ஊர் பூரா அப்படி பறவை அடுத்த இருந்து அந்த மளிகை கடைக்கு எல்லா அப்படியே லைன் கட்டி நிற்கிறாங்க முழுக்க ரவி வந்து என்ன பண்ணுறாரு வரவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுத்துட்டே இருக்கார் அந்த பானையில் தண்ணி குறையிறதே கிடையாது அப்போது இதனால் பார்த்தோம்னா இதுக்கு ரவி காசும் வாங்குறது யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களாக விருப்பப்பட்டு கொடுத்து அதை வாங்கிக்கிறார் அவர் ஒரு சிலர் பொருள் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து காசு கொடுப்பாங்க ஒரு சிலர் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவர் அவர் எதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை கொடுத்தாங்கன்னா சரின்னு வாங்கிக்கிறது இல்லைன்னா பரவாயில்ல நீ நல்லா இருந்தால் சரிங்கிறது அவரினுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு இது இப்படியே நாள் போகுது ஒரு நாள் பார்த்தோம்னா அந்த வீ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் அந்த பணக்காரனுடைய வேலைக்காரர் ஒருத்தர் ஓடி வர்றாரு வந்தோடனே ரவி ரவி இந்த மாதிரி எங்கள் ஐயாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார் நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த தண்ணிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னொன்னே இந்த ரவி சொல்கிறாரு ஏப்பா உங்கள் ஐயா முடியாமல் இருக்கார் அதெல்லாம் சரி தான் ஆனால் இத்தனை பேரில் வரிசையில் நின்றுட்டுருக்காங்கள்ல நான் அவங்களெல்லாம் முதல்ல பார்க்கணும்ல அவங்கள பார்க்குறத விட்டு போட்டு உங்கள் ஐயாவை பார்க்குறக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது இல்லை அப்படின்னு அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான் ஏப்பா இத்தனை பேர் காசு கொடுப்பான்னு கொடுக்க மாட்டானே தெரியாது அவன் கொடுக்குற நாலு நாக்கு எட்டு நாக்கு போய் நீ நின்றுக்கிட்டு இருக்கிற நீ அங்கே வந்தேன்னா நீ வந்து ஆயுசுக்கும் கிடைக்காத காசு அவர் ஒரே தடவையில் கொடுத்துருவார்ல நீ என்னப்பா இப்படி ரூப்லாம் பேசிகிட்டு இருக்கிற கிளம்பா அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ரவியினுடைய குணம் மாறுதான்னு கேட்டால் மாறுது அவர் மனசில் அப்படியே கொஞ்சம் அந்த ஆசை அப்படிங்கிறது துளர் அப்போ அப்போது சொல்கிறது சரிதானே நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியே வந்து ஏழையாகவே இருந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு மனசில் இது போட டக்குன்னு அந்த புத்தி இதை மாறிடுது அவருக்கு அப்போ அங்கே லைன் அந்த வரிசையில் நின்றுட்டு இருக்கவங்கள அப்போ நாளைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டு போட்டு பானை தூக்கிட்டு அந்த பணக்காரரை விட்டு போயிடுறாரு போய் அவருக்கு தண்ணி கொடுக்குறாரு அவர் சரியாக போயிடுது காசு பண்ணாலும் வாங்கிட்டு வரார் இப்படி நாள் போயிட்டு தான் இருக்குது அப்போது அந்த ரவியினுடைய கொஞ்சம் பொருளாதார வசதிகள் நல்லபடியாக கூட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் பார்க்குறாங்க ஒரு வயசான ஒரு முதியவர் அந்த இடத்துக்கு வர்றாரு அப்போ ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கவும் அந்த நாட்டினுடைய சிப்பாய் அரசர் இருக்கிறது அரசர் வந்து அனுப்பிச்சி வச்சு ஒரு சிப்பாய் வந்து அந்த இடத்துக்கு வந்து ராணிக்கு கொசு கடிச்சிருச்சா அந்த வழி வேதனையை தாங்க முடியலையா அரசர் தானே ஏத்தமெல்லாம் பண்ணுவாங்க ராணிக்கு கொசு அடிச்சிருச்சா அதனால் நீ அந்த தண்ணி கொஞ்சம் கொடுத்தேன்னா அது வந்து குணமாயிரும் அப்படிங்க கரெக்டாக இங்கே அந்த முதியவரும் இருக்காரு அங்கே அந்த காவலாளியும் வந்து இப்படி சொல்ல இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எப்போ அரசர் வந்து கூப்பிட்றாரு நீ என்ன இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வாப்பா அப்படின்னு அந்த சிப்பாயை அதட்டேன் இவர் யோசிக்கிறார் ராஜா தான் முக்கியம் பெரியவரே ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரவி வந்து அரசவைக்கு போக ராணி மேலே அந்த தண்ணி ஊத்துறதுக்காக பானையை கவுத்த ஒரு ஒட்டு தண்ணி அதுலேருந்து வரல ரவிக்கு அப்படியாவே ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நமக்கு முதல் முதல் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வந்தார்ல அந்த ஒரு முதியவர் அவர் தானா இதுன்னு இருந்தாலும் அந்த ஒரு ஆசை மேலிட்ட ஒரு காரணத்தினால தான் போயிடுறார் கிளம்பி போனால் அங்கே பானையிலேருந்து தண்ணி வரவே இல்லை ராஜாவுக்கு செம்ம கடுப்பு ஏண்டா நின்று ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் மருந்து கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே என்னடான்னு பார்த்தா ஒரு பொட்டு தண்ணி கூட அதில் இருந்து வரலை இன்னொரு ஒரு எங்கேயாவது இப்படியெல்லாம் செய்தி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னை வந்து ஊர் விட்டு காலி பண்ணி ஓடி போயிடுறாங்க இருந்து முதல்லன்னு விரட்டி விட்டுறாரு அங்கேருந்து நேரம் அந்த முதியவரத்து இப்போ இப்போ தேடி வந்தால் முதியவரை காணும் ரவிக்கு புரிஞ்சு போச்சு ஓ சரி நல்ல செய்தி பண்ணும் நல்ல ஒரு காரியம் பண்ணி நல்ல மனசோடு இருந்த காலம் வரைக்கும் நமக்கு எல்லாமே நல்லதாக நடந்தது தெய்வானுகூலத்தோடு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடந்தது அந்த ஆசைன்னு ஒன்று வந்து இது பொருள் ஆசை இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசைன்னு ஒன்று வந்தோன்னே கிடைக்கக்கூடியதான அந்த ஒரு பொக்கேஷன் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்போது இல்லாதப்பட்டவனுக்கு உதவுன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட பெரியவங்க வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க அதை நம்மளுடைய அது நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தேவைக்குண்டான அளவுக்கு பொருளும் வருவதற்குண்டான அளவுக்கு அருளும் இருக்குது அதற்கு மீறி ஆசைப்படும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது முழுசுமே நம்மளை விட்டு தொலைஞ்சி போயிடுது அப்படின்னு உணர்ந்துட்டார் ரவி உணர்ந்துட்டார் இப்போ ஐயோ குய்ய முறையோன்னு அழுகலை அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை தான் இத்தனை நாள் சம்பாரிச்சா அந்த ஒரு காசு பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பார்ல அதை கொண்டு வந்து இருந்து ஒரு மருத்துவர் இவரே கூப்பிட்டு வந்து அந்த மருத்துவர் உண்டான எல்லா இட வசதிகளும் எல்லா மருத்துவ பொருட்களையும் கொடுத்து அந்த மருத்துவரை தங்க வச்சு என்னுடைய நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் அரசரை செய்ய வேண்டிய வேலை ஆனால் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஆள் செய்கிறார் தங்க வச்சு என்னுடைய மக்கள் யாராவது நோய்வாய்பட்டு வர்றாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி இவர் தன்னுடைய காசு பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து அந்த மருத்துவரை அந்த பெர்மனண்ட்டாக அந்த ஊர்லேயே தங்க வைக்கிறார் ரவியினுடைய அது இருந்து ரவியினுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பானையில் தினசரி அந்த ஊரில் வந்து மழை வந்துடுச்சு செல்வ செழிப்பாக எல்லாமே ஆயிடுச்சு போய் அந்த தண்ணியை மோந்துட்டு வந்து அந்த பானையை தண்ணியோடு நிறக்க வச்சு அந்த பெரியவர் வருவாரா அப்படின்னு தினசரி காத்துக்கிட்டு இருக்கிறது தான் ரவியினுடைய வேலையாக இருந்து அந்த நாள் அப்படியே ஓடுது அந்த பெரியவரும் அதுக்கப்புறம் வந்ததில்லை வருவாரோ என்னவோ தெரியல ஸோ இதுதான் வந்து கதை உங்களுக்கு என்ன இதில் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பேராசை பெருநஷ்டம் ஏன்